ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நடந்தது அப்படின்னா ஒரு கேப் அப், அதுக்கப்புறமா வந்து ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் தான். இப்போ இன்றைக்கி வந்து இந்த சார்ட் பேட்டர்னில் நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த சிபிஆரோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், சிபிஆரோட வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ அதோட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம எப்பவுமே சொல்கிறதா சிபிஆர் வச்சு அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு முடிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து குரூப்பில் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அவுட் சைடு சிபிஆர் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் டே சிபிஆர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் டே சிபிஆருக்கு ப்ரீவியஸ் டே சிபிஆர் வந்து இன்னியோட சிபிஆருக்கு உள்ளாரவே அப்படி முடிஞ்சுது அப்படின்னா இது பேர் வந்து அவுட் சைடு சிபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த சிபிஆரோட அவுட் சைடில் தான் இன்னியோட சிபிஆர் வந்து அந்த ஆவரேஜ் லைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பேட்டர்ன் பேர் அவுட் சைடு சிபிஆர், ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம மார்னிங்கே இது தெரிஞ்சிடும், அவுட் சைடு சிபிஆர் அப்படின்றது மார்னிங் தெரிஞ்சிடும். அப்படி உருவாகிருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு கன்சாலிடேஷன், நம்ம எப்படி நேரோ சிபிஆர்னா வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ரேலி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது மாதிரி. அதாவது இது எல்லாமே 100% கிடையாது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அந்த மாதிரி அவுட் சைடு சிபிஆர் அப்படின்னா அந்த சிபிஆரோட அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷனில் தான் இருக்கும், பெரிய ஒரு ரேலி இருக்காது அப்படின்றது சம்பவம் நம்ம மார்னிங்கே இதை வச்சு முடிவு பண்ணிடலாம். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் உருவாச்சு. இந்த கேப் அப் வந்து இப்போ நம்ம குரூப்பில் வந்து இந்த ஏரியாவை வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், 17844 வந்து ரெசிஸ்டன்ஸாக மென்ஷன் 843 வந்து ரெசிஸ்டன்ஸாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது ஏன் ரெசிஸ்டன்ஸ்னால், நீங்கள் டே சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேண்டில் வந்து டே சார்ட்டில் அங்கே தான் க்ளோஸ் ஆகிருந்தது, ஓகேவா? அட்லீஸ்ட் நம்ம இது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அது கூட போகலை. அதுக்கு அதோட ஒரு 6 பாயிண்ட் வந்து கம்மியாகவே தான் இன்றைக்கி வந்து அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் இதை வச்சு எப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் மார்னிங் இந்த 3 கேண்டில் இருக்கு இல்லையா, இதை பார்த்து இதை வந்து பிரேக் பண்ண பிறகு நீங்கள் வந்து கால் சைடு வந்து மேபி லாங் சைடு என்ட்ரி ஆகியிருந்தாலும், அன்டில் இது வரைக்கும் போகணும்னு நானே அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக் நடக்கும்போது நீங்கள் வந்து 1 or 2 times இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது தான் இன்றைக்கிட்ட இது பண்ண முடியுமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக இன்றைக்கி வந்து என்ட்ரி எக்ஸிட் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் இந்த அவுட் சைடு சிபிஆர் ஒரு நோட் போட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அவுட் சைடு சிபிஆர்னால் என்ன அப்படின்னா, அவுட் சைடு நேரோ சிபிஆர்னால் தெரியும் உங்களுக்கு, இந்த 3 கோடு ஒரே மாதிரி வந்தால் நேரோ சிபிஆர். அதுமாதிரி அவுட் சைடு சிபிஆர்னால் என்னென்னா, ப்ரீவியஸ் டே சிபிஆருக்கு அதை க்ளோஸ் பண்ண மாதிரி கவர் பண்ண மாதிரி வந்தால் அவுட் சைடு சிபிஆர். இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் ஒரு கன்சாலிடேஷன் டேவாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி டேவில் நீங்கள் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து இருந்திருந்தால் ஓகே, ஆனால் டே டைமில் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் அதனால தான் குரூப்பில் பெருசாக வந்து அப்டேட் பண்ணது. காரணம் என்னென்னா, எனிவே ரெசிஸ்டன்ஸ் இங்கே இதுக்கு மேலே போகாதுன்றதை மட்டும் நம்ம முடிவு பண்ணோம். பட் பேங்க் நிஃப்டிலேயாவது அட்லீஸ்ட் அந்த கேப்பையாவது ஃபில் பண்ணிச்சு, பட் டே சார்ட்டில் அதுலேயும் ஒன்றுமே பண்ணலை. ஸோ ஹோல்டே இப்படியே இருந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபினான்ஸ்லாம் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ஷேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தது. அதாவது முத்து ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ்லாம் டவுனில் இருந்தது. டயர் அண்டு டயர் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்பில் இருந்தது. பட் அதுக்கான ரீசன் என்னன்றது நான் சொல்ல வரல. பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது தான் இன்னையோட நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, ஓகேங்களா? மேபி இன்றைக்கி வந்து நம்ம லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடு சிபிஆர் மைண்ட் வச்சுங்க. இது போல் இன்னும் என்னென்ன சிபிஆரோட இது இருக்குன்னு அண்ணா இன்றைக்கி டேயில் போடும்போது நான் வந்து அதை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.